இந்தியாவின் தலைசிறந்த சிந்தனையாளர் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்த நாளை தேசிய இளைஞர் எழுச்சி நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம். அவருடைய கருத்துக்கள் இளைய பாரதத்திற்கு அத்தியாவசியமாக அவசியமாக மிகவும் வழிகாட்டக்கூடிய உறுதியான கருத்துக்களாகவே அவை இருக்கின்றன. அவற்றை பின்பற்றுவது நம்முடைய கடமை. அவருடைய கருத்துக்கள் இந்தியாவை தலைசிறந்த ஒரு நாடாக, உலக நாடுகளிலேயே அனைத்து நாடுகளும் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே ஒரு புதிய உச்சத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அவர் செயல்பட்டார். ஆற்றல் மிகுந்த 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவை உயர்த்தி காட்டுகிறேன் என்பது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. அவருடைய கருத்துக்களிலே இளைஞர்களுக்கு உத்வேகம் தரக்கூடியது, எந்த ஒரு செயலிலுமே பங்கேற்பது என்பது மிக மிக முக்கியமானது என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இட் இஸ் நாட் டு வின் பட் டு டேக் பார்ட். வெற்றி பெறுவது நம்முடைய நோக்கம் அல்ல, பங்கேற்பதே தலைசிறந்த என்பதை வலியுறுத்தினார். அப்படியேப்பட்ட மிகச்சிறந்த ஒரு மகான் அவர். இளைஞர்களினுடைய, அதாவது காட்டாற்று வெள்ளம் போன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அரிய ஆற்றலை இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லும் பகலும் அவருடைய வாழ்நாளில் எல்லாம் அவர்களை உத்வேகப்படுத்தக்கூடிய வகையிலேயே அவர் பேசிக்கொண்டுவது மட்டுமல்ல செயல்பட்டார் என்பதை நாம் இப்பொழுது இந்த தருணத்தில் நினைவு கூர்கிறோம். நல்ல பாதிக்கு வரணும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தருடைய ஆசை. சரியா?